விமர்சனத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த திரைப்படத்தை வந்து பி எஸ் மித்ரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி வந்து இரும்பு திரைங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் திரைப்படம் கொடுத்த டைரக்டர். இது இவருடைய இரண்டாவது படம். இந்த திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன், அபேதிகள், அர்ஜுன் மற்றும் வந்து இவானா, ரோபோ சங்கர், கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து மியூசிக் அமைச்சிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. ஃபோட்டோகிராஃபி வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் பண்ணியிருக்கிறாப்புல. இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி ரொம்ப அக்குவேர அணிவேராக வந்து பி எஸ் மித்ரன் இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்கிறான்னு தான் சொல்லணும். அதாவது வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கணுங்கிறது தான் பெற்றோருடைய கனவாக இருக்குது. அந்த மாதிரி கனவு இருக்கிறப்ப தன்னுடைய குழந்தை வந்து பொதுவாக வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு ஃபோர்த்து ரேங்க் வருது இல்லாட்டி தேர்ட் ரேங்க் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செகண்டு வாங்கின குழந்தைங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங்க் வாங்கினாங்க இல்லாட்டி வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரேங்க் வாங்கினாங்கங்கிறதுல தான் பெற்றோருடைய கவனம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தவிர தன்னுடைய குழந்தை நாலாவது ரேங்க் வாங்கியிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டோ அதை வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் இப்போ இருக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து இந்த படிப்பையும் தாண்டி சில விஷயங்கள் குணாதிசயங்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆண்டவனுடைய அருள்னால வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்குங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பி எஸ் மித்ரன். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தன்னுடைய குழந்தை வந்து அதாவது ஒரு லீவு நாள்லேயோ இல்லாட்டி ஃப்ரீயான நேரத்துலேயோ ஒரு ரஃப் நோட்டில் அவங்க என்ன எழுதுறாங்க, அவங்க எதை பற்றி வந்து அவங்க மைண்டு போகுதுங்கிறத வந்து வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணுற நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கார்ட்டூன் வரைகிறதுல வந்து டேலண்டாக இருக்கலாம், இன்னொரு குழந்தை வந்து மேக்ஸ் பண்ணுறதுல வந்து டேலண்டாக இருக்கலாம், இல்லை வந்து சயின்ஸை பற்றி வந்து ஏதாவது வந்து தனக்கு பிடிச்சதை வந்து எழுதலாம், இல்லாட்டி சயின்டிஸ்ட்டை பற்றி ஏதாவது வந்து தன்னுடைய குறிப்புகளை வந்து நோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் குணாதிசயம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தையும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணுங்கிறதுல வந்து ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்கிறாப்புல பி எஸ் மித்ரன். இன்னொன்று வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அர்ஜுனுடைய கேரக்டரும் சரி சிவகார்த்திகனுடைய கேரக்டரும் சரி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக வந்து சரிசமமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் பட்டையை கிளப்பியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். அதோடு இல்லாமல் வந்து கல்யாணி பிரியதர்ஷன், ரோபோ சங்கர், இவானா இவங்களுடைய கேரக்டர் அவங்கவுங்க கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ராட்டி நம்பகத்தில் வந்து அதாவது சிவகார்த்திகேயன் நிற்பாப்புல நிற்கிறப்ப வந்து மாசா வந்து அவர் வந்து அந்த மாஸ்க் வந்து ஒன்று கண்ணில் மாட்டுவார். அதாவது அந்த மாற்று சீனில் வந்து உண்மையிலே அந்த ஃபோட்டோகிராஃபியும் சரி மியூசிக்கும் சரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நிச்சயமாக இந்த படம் பார்த்த பிறகு அவங்களுக்கே வந்து தோணும், ஆமாம் இருக்குங்கிறது. அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செஞ்சு அதில் வந்து ஜெயிச்சிருக்கிறார் பி எஸ் மித்ரன். அதோடு இல்லாமல் இந்த படத்தில் நடித்த அபேதிகளும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும் அவருடைய கேரக்டரில். இந்த படத்தில் வந்து பாடல்களும் நல்லாயிருக்கு. இந்த படத்தை வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சரி அவங்களுடைய பையங்களும் சரி இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் போய் இந்த தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் மூலியமாக வந்து சொல்ல வந்த கருத்துக்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதுலேயும் ஜெயிச்சிருக்கிறான்னு தான் சொல்லணும். அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இருக்குது.